அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரில் ப்ரீஃப் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 49 வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். மேத்தமெட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டாலே இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை தெளிவாக வாசிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மேத்தமெட்டிக்கல் பார்ட்டில் உங்களுக்கு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 0.32 கிராம் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆஃப்டர் ஹீட்டிங் வித் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் அண்ட் பேரியம் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸ் இஸ் இன் அ சீல்டு டியூப் கேவ் 0.466 கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, 0.32 கிராம்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.32 கிராம்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க, இதோட நைட்ரிக் ஆசிட் அண்டு பேரியம் நைட்ரேட் கிறிஸ்டல்ஸோட சேர்ந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணோன்னே என்ன கிடைக்குதுன்னா 0.466 கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பேரியம் சல்ஃபேட் கிடைக்குது இல்லையா, அதில் இருக்கிற டிட்டர்மைன் த பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர், அந்த பேரியம் சல்ஃபேட்டில் இருக்கிற சல்ஃபரோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இந்த காம்பவுண்ட். சரியா, சிம்பிளான கொஸ்டின் தான், மேத்தமெட்டிக்கலாக பார்த்தாப்புல புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு வச்சு அரைவ் பண்ணலாம். 0.32 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்டில் 0.466 கிராம் பேரியம் சல்ஃபேட் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட் பண்ணவுடனே ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட் என்ன ஸ்டெப் என்னென்னா கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ 1 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்டில் எவ்வளோ பேரியம் சல்ஃபேட், 1.45 கிராம் பேரியம் சல்ஃபேட் கிடைக்கும். ஸோ ரெண்டே டிவைட் பண்ணும்போது கேன்சல் பண்ணோம்னா என்னாகும், 1 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்டில் 1.45 கிராம் பேரியம் சல்ஃபேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1.45 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளவு சல்ஃபர் இருக்கும் அப்படிங்கிறத என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தெரியும் மோலார் மாஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் என்னது 233 கிராம்ஸ். எப்படி வந்துச்சு பேரியம் சல்ஃபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் பாருங்கள், அட்டாமிக் மாஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபர் ஆக்சிஜன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரியமுக்கு வந்து 137 இருக்கும், சல்ஃபருக்கு 32 கிராம்ஸ் இருக்கும், ஆக்சிஜனுக்கு 16 கிராம்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஆக்சிஜன் 4 ஆட்டம்ஸ் இருக்குது, அப்போ 16 × 4 எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிங்கன்னா 233 கிராம்ஸ். இந்த 233 கிராம்ஸில் 32 கிராம் சல்ஃபர் மட்டும் என்ன இருக்குது, பேரியம் சல்ஃபேட்டில் இருக்குது. ஸோ அதைத்தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா 233 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் 32 கிராம் சல்ஃபர் இருக்குது, கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ கிராம் சல்ஃபர் இருக்குது, ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.137 கிராம்ஸ் சல்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் 0.137 கிராம் சல்ஃபர் இருக்குன்னா 1.45 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ என்ன கிடைக்கும், 0.19 ஆன்சர் வரும். ஆக்சுவலாக அதை ரவுண்ட் பண்ணோம்னா 0.20, ஓகே, 0.20 கிராம் சல்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 0.20 × 100 = 20%, ரைட்டா, சிம்பிளான சம் தான், மேத்தமெட்டிக்கலாக புரிஞ்சுக்கலே புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டெப்பாக எழுதினோம்னா இப்படி வரும், 0.23 கிராம் ஆர்கானிக் காம்பவுண்டில் 0.446 கிராம் பேரியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 233 கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் 32 கிராம் சல்ஃபர் இருக்குன்னா இவ்வளோ கிராம் பேரியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ இருக்கும், × 100% = 20%. இதான் என்னது சிங்கிள் ஸ்டெப்பில் இப்படி எழுதிடலாம், ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன், இது மொத்தமாக சிங்கிள் ஸ்டெப்பாக எழுதுனாலும் ஆன்சர் ஒன்று தான், ஓகே. மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சால் தான் அது வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனிவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.